அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 9, தலைப்பு ஞானஸ்நானம், சாட்சி, ஒப்புரவாகுதலின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல். பக்கம் 320 முதல் 327 வரை. நீங்கள் ஆவியினால் நிறைந்திருங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எபேசியர் 5:18-20 வசனங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய நிறைவான ஆவியை நிரம்ப பெற்றுக்கொள்ளுபவர்களும் உண்டு, குறைவாக பெற்றுக்கொள்ளுபவர்களும் உண்டு என்று வேதாகமம் நமக்கு அறிவிக்கின்றது. அவருடையவர்களாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் ஆவியில் கொஞ்சமேனும் உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9 வசனம். தேவன் நமக்கு அருளியிருக்கிற வேதாகமத்தின் மூலமாக நாம் அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட நாம் எவ்வளவாய் முயற்சி செய்து தேடுகிறோமோ அவ்வளவாய் சத்திய ஆவியினை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தையும் வாழ்க்கையையும் சுத்திகரிப்பதன் நோக்கத்திற்காகவே அவர் நம்மை உலக ஆவியை உடையவர்களிடமிருந்து பிரித்து எடுத்தார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த பகுதியிலும் வேதாகமத்தின் எந்த பகுதியிலும் பரிசுத்த ஆவியை ஒரு நபராக நினைப்பதற்கே இடமில்லை. அப்படி ஆவி ஒரு நபராய் இருந்திருந்தால் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மிகுந்த ஆவியினால் நிரப்பப்பட்டனர், குறைவான ஆவியினால் நிரப்பப்பட்டனர் என்று சொல்ல முடியாது. நுழையக்கூடிய நபரே நிரப்புதலை செய்ய முடியும். அந்த நபர் பெரியவராக இருந்தால் அதிகமாக நிரப்ப முடியும், சிறியவராக இருந்தால் குறைவாக நிரப்ப முடியும். பரிசுத்த ஆவி 3 கடவுளர்களில் ஒருவராக இருந்தால் உன்னதமான தேவனுக்கொப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னத தேவனுக்கொப்பான ஒரு பூரணர் அபூரணமான மனிதனையோ அவனுடைய சிறிய இருதயத்தையோ நிரப்பி அதில் வாசம் செய்ய முடியாது. தெய்வீக வல்லமை, சக்தி, திறன்தான் இந்த பரிசுத்த ஆவி என்று புரிந்து கொண்டால்தான் அப்போஸ்தலருடைய புத்திமதி அர்த்தமுள்ளதாக இருக்கும். வேதத்தில் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரனும் நமது மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விளங்கிய பரிசுத்த சிந்தையை, தேவனுடைய சிந்தையை பெற நாம் தொடர்ந்து முயல வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்று மேலே சொல்லப்பட்ட சிந்தனை பிறிதொரு இடத்திலும் அப்போஸ்தலர் சொல்கிற சிந்தனைக்கு இசைவுள்ளதாக இருக்க காணலாம். நம்முடைய சாவுக்கேதுவான ஒழுகுகிற பாத்திரம் போல் வெடித்து சிதைந்து காணப்படுகிற இந்த சரீரத்தினை தேவ வல்லமையால் நிரப்ப வேண்டும் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். நம்முடைய அபூரணமான சரீரம் எதையுமே சீக்கிரத்தில் நழுவி போக, வழுவி போக விட்டுவிடும் என்பதை அறிந்த நாம் அவ்விதமே தேவ கிருபையை, தேவ வல்லமையையே நழுவ விட்டுவிடாதபடி எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கும்படி அப்போஸ்தலர் கூறுகிறார். இது குறித்து அப்போஸ்தலர் நம்முடைய பொக்கிஷத்தை, தேவ ஆவி புதிதாக்கப்பட்டு தேவனுக்கு இசைவாக இருக்கக்கூடிய சிந்தனையை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 2:1 வசனம், 2 கொரிந்தியர் 4:7 வசனம் என்கிறார். கிறிஸ்துவினுடைய பாடுகளில் பங்கு பெற்று அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து அதனால் பெறப்போகும் மகிமையை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட கர்த்தருடைய வழியை தேடி நடந்தாக வேண்டும் என்ற கட்டுப்பாட்டு வரையறை செய்கிறது. இந்த நோக்கம் நிறைவேற நாம் கர்த்தரோடும் அவருடைய சரீர அங்கமாகிய திருச்சபையாரோடும் அன்புடனும் பரிவுடனும் இசைவாகவும் நெருக்கமாக ஒத்துழைக்க வேண்டும். முழு திருச்சபையையும் பரிசுத்தமாக்குகிற சுனை போன்ற அவருடைய திருவசனத்தை மிக நெருக்கமாக கை கொள்ள வேண்டும். உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உமது வசனமே சத்தியம். யோவான் 17:17 வசனம். நாம் இதற்காக தேவன் கொடுத்துள்ள தெய்வீக ஏற்பாட்டையும் தெய்வீக நோக்கத்தினையும் சிறிதும் தெரிந்து கொள்ள முயற்சிக்காமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று வேண்டிக் கொள்வது வீணானது. தேவனுடைய வசனங்களை நாம் அசட்டை செய்வோமேயாகில் தேவனுடைய பரிசுத்தமாக்கும் சக்தியையே அசட்டை செய்கிறோம் என்பதாகும். நாம் ஜபத்தை அசட்டை செய்வோமேயாகில்
அந்த ஜபத்தின் மூலமாக கிடைக்கிற மற்றொரு சலுகையையும் அனுகூலத்தையும் நாம் இழந்து விடுவோம். கர்த்தருடைய ஜனங்களோடு, ஆவியின் முத்திரையை பெற்றவர்களோடு நாம் ஐக்கியப்பட அசதியாய் இருப்போமே. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கும் நன்மையான பயன்கள், அனுகூலங்கள் கிடையாமற் போய்விடும். இந்த நன்மைகள் தேவனால் சரீரமாகிய திருச்சபையின் சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்ட அங்கங்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவை. அவரது வார்த்தைகளை வெளியரங்கமாக்குவதற்கு சரீரத்தில் இணைக்கப்பட்டுள்ள பலவித அங்கங்கள் மூலமாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின உதவிகளையும் அதன் மூலம் பெறுகிற பரிசுத்தமாக்கும் வல்லமையாகிய ஆவியையும் இழந்து விடுகிறோம். 1 கொரிந்தியர் 12:25-28, எபேசியர் 4:16. ஆகவே நீங்கள் ஆவியினால் நிறைந்திருங்கள் என்கிற புத்திமதியில் ஆழமாக உய்த்துணர வேண்டிய கருத்துக்கள் உள்ளன. நம்முடைய ஆவியின் ஜீவியத்திற்குரிய அபிவிருத்திக்காக தேவன் ஏற்பாடு செய்திருக்கும் எல்லா உதவிகளையும் உபகரணங்களையும் நாம் உபயோகித்தாக வேண்டும். கர்த்தரோடு நாம் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் நாம் அவருடைய வார்த்தைகளின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் அவருடைய பிள்ளைகள் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். அப்போஸ்தலருடன் நாம் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் நாம் அவர்களது வார்த்தைகளின் மூலமாக தொடர்பு கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாம் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாதபடி தூரத்தில் இருந்தாலும் அவர்களோடு கடிதம் வாயிலாகவும் வேத பத்திரிகைகள் மூலமாகவும் தொடர்பு கொண்டு கருத்து பரிமாற்றம் செய்வதால் உறவு கொள்ள முடியும். நாம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட விருப்பமாயிருந்தால் அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆவியின் முத்திரை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானது நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறது. எபேசியர் 1:13-14. முற்காலங்களில் முத்திரை பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. அவைகளாவன: 1, கையொப்பம். ஒப்புக்கொள்வதற்குரிய அடையாளம், ஒப்புக்கொள்வதற்குரிய அடையாளத்திற்கு சான்றுகுறி. 2, இரகசிய முத்திரை, அந்நியர் அறிந்து கொள்ள முடியாத பாதுகாப்பாக. மத்தேயு 27:66. வெளிப்படுத்தல் 10:4-20:3 காண்க. மேற்சொன்ன பொருட்களில் முதலாவது பொருளின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்படுகிறார்கள். இங்கே சிலர் நினைக்கிறபடி அப்போஸ்தலர் திருத்துவ கடவுளர்களில் ஒருவரால் நிலைவரப்படுவதில்லை, மாறாக அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறார்கள் என்கிறார். இதன் வித்தியாசத்தை எல்லாரும் நன்கு உணரக்கூடியபடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை அச்சாரமாக பெற்றீர்கள் என்கிறார். பரிசுத்த ஆவி வல்லமை பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியை கொண்டு ஆவியின் மூலமாக பிதாவாகிய தேவன் முத்திரையிடுகிறார். இதுவே ஆவிக்குள்ளாக முத்திரையிடப்படுதல். இப்படி ஆவிக்குள்ளாக முத்திரையிடப்படுதலுக்கு அப்போஸ்தலர் சாட்சி பகர்வதை அப்போஸ்தலர் 2:33 காணலாம். மேலும் தேவ குமாரர்களாக போகிற அனைவருக்கும் முதன்மையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முத்திரையிடப்பட்டார் என்று வேதமே சாட்சி கூறுகிறது. அவரை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினால் முத்திரித்திருக்கிறார். யோவான் 6:27. வாக்குத்தத்தத்தின் ஆவி என்ற சொற்றொடர் மற்ற பரிசுத்த ஆவி சம்பந்தப்பட்ட சொற்றொடர்களைப் போலவே பரிசுத்தத்தின் ஆவி சத்திய ஆவி என்ற கருத்துக்களை விளக்குகின்றதாய் அமைகிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் முத்திரையிடுதலுக்கும் வாக்குத்தத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை இது நன்கு விளக்குவதாய் அமைகிறது. தேவனுடைய உடன்படிக்கைகள் எல்லாவற்றிலும் இந்த முத்திரையிடப்படுதலே முற்போக்கான சான்றாகும். இப்படி உடன்படிக்கை செய்து அவரில் பிரதான அன்பு கூறுகிறவர்களுக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பது உண்மை. தேவனால் அனுமதிக்கப்பட்ட சோதனைகளை தெய்வ அன்பு பக்தி வைராக்கியத்தினாலே சகித்து இது வெற்றி பெறும் போது எல்லா வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்வர். அப்போஸ்தலர் இதே ஆவியின் முத்திரையிடுதலை பற்றி இதே நிருபத்தில் ஆவியின் வாக்குத்தத்திற்கும்
நம்முடைய மீட்கப்படும் நாளுக்கும் தொடர்பு படுத்தி கூறுகின்றார். எபேசியர் 4:30 இதே கருத்தினை வேறு வார்த்தைகளில் தொடர்பு படுத்தி விளக்குகின்றார். மீட்கப்படும் நாளுக்கென்று வாக்கு தத்தத்தின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல் என்பது நாம் திருச்சபையார் ஆவியின் முதற் பலன்கள் ஆகிறோம் என்பதாகும். நமக்கும் கர்த்தருக்கும் இடையேயுள்ள ஒப்பந்தம் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட பிற்பாடு கைமேல் பலனை பெற்றுக் கொள்ளலாம். நாம் இடையில் பின்வாங்கி போகாமல் இருந்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமான பாக்கியத்தை நிச்சயம் பெறலாம். தேவனுடைய புத்திரர் என்றும் உடன்படிக்கையின் உறவு குமாரத்துவம் சகோதரத்துவம் என்ற முத்திரை நம் நெற்றிகளில் வெளியரங்கமாக போடப்பட்ட அடையாளம் அல்ல. அது பூமிக்குரிய காரியங்களில் தேவனுடைய தயவு பெற்றிருப்பதற்கான வெளியரங்கமான அடையாளமும் அல்ல. உலகத்திற்குரிய சொத்து சுகம் சம்பத்து பாக்கியமும் அல்ல. குணமாக்கும் வரத்தோடோ அந்நிய பாஷை பேசுகிற வரத்தோடோ இப்போதோ அல்லது எப்போதுமோ சம்பந்தப்பட்டதல்ல. இப்படி அநேக அற்புத வரங்களை பெற்றதாக சொல்லப்படுபவர்களிடத்தில் ஆவியின் முத்திரையோ சாட்சியோ காணப்படுவதில்லை. அப்போஸ்தலர் 8:13-23, 1 Cor 13:1-3. பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொண்டவர்களின் இருதயத்தில் முத்திரையிடப்பட்டது. அதை பெறுகிறவர்களை அது ரட்சிக்கும் என்பது ஒருவனும் அறிய மாட்டான். அவனது அனுதின வாழ்க்கையில் அதன் கனிகளை மற்றவர்கள் காண முடியும். வெளிப்படுத்தல் 2:17, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். 2 Cor 1:21-22. இந்த அச்சாரமாகிய புத்திர சிவிகாரத்தின் முத்திரை அன்பின் ஆவியாகும். இது பிதாவோடும் அவரது பரிசுத்த ஏற்பாடுகளோடும் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது. இந்த ஏற்பாட்டினாலே அவரை நாம் அப்பா பிதாவே, ஓ என் தேவனே, உம்முடைய சித்தப்படி செய்யவே நான் பிரியப்படுகிறேன் என்று கூக்குரலிடுகிறோம். இந்த புத்திர சிவிகாரத்தின் ஆவியின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பிதாவின் சித்தத்தையே நாடி தேடி செய்வதோடு நில்லாமல் அப்படி செய்வதில் கொஞ்சமும் சலிப்படையாமல் மகிழ்ச்சியடைவார்கள். 1 Joan 5:3. புத்திர சிவிகாரத்தின் ஆவி முதற் பலன்களை பெற்றிருத்தல் அல்லது வரப்போகிற சுதந்திரத்தின் அச்சாரம் என்பது ஆவியின் மிகவும் மேலான சாட்சியமாகும். இதுவே தற்கால கிறிஸ்தவ ஜீவி அனுபவத்தின் சாரமாகும். இந்த அளவு உன்னத நிலையை அடையும் முன்னர் தலையாகிய கிறிஸ்துவும் அவருடைய சரீரமாகிய திருச்சபையுடன் சேர்ந்து கொண்டு சத்திய ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகி தேவனால் நாம் பெற்ற ஆவியில் பரிசுத்தப்படுத்தப்பட்டு நமது கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து அதன்படியே செய்ய அபிஷேகத்தில் நம்முடைய பங்கை நாம் பெற வேண்டும். நாம் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு நீதியின் சேவையை செய்ய ஆயத்தப்படும் போதுதான் இந்த அனுபவத்தை பெறுகிறோம். நாம் கருவுற்ற நிலையை கடந்து தேவபுத்திரர் என்று அடையாளம் காணப்பட்டு தேவனால் முத்திரையிடப்படுகிறோம் என்பதற்கு இது ஒரு சாட்சியாகும். எல்லா விசுவாசிகளும் தாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்பதையும் தேவ ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாடி தேடுகிறார்கள். இவ்வாறு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் பிதாவுடன் ஒப்புரவாகி அவருக்கு குமாரர்களாய் இருக்க விரும்புகிறவர்கள் அவருடைய முழு சித்தத்திற்கு இசைவாக தங்களை தத்தம் செய்ய வேண்டும். சத்திய ஆவியினால் இந்த உன்னத நிலைக்கு உயர்ந்தவர்கள் எவர்களோ அவர்களை பிதாவானவர் ஏற்று அங்கீகரித்து முத்திரையிடுகிறார். இந்த உன்னத நிலையை அடைந்த பின்னர் தேவ ஆவியை அவித்து போடாமல் அசட்டை செய்யாமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விலைமதிப்பற்ற பொக்குஷத்தை அணைத்து போடாது இருக்க வேண்டும். அன்பின் ஆவியை விட்டு விலகாமல் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் களி கூற வேண்டும். வேதனை சோதனை ஆகியவற்றில் சிக்கிக் கொள்ளாமல் இருளின் ஆவியின் தொடர்பை விட்டுவிட வேண்டும். ஆவியின் முத்திரையை கெடுத்து விடாமல் எப்பொழுதும் பிரகாசமாகவும் புதிதாகவும் வைத்துக் கொள்ள இதனை பெற்றவர்கள் இடைவிடாமல் முயற்சி செய்ய வேண்டும். இத்துடன் 9:00 ஞானஸ்நானம் சாட்சி ஒப்புரவாகுதலின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல் எனும் பாடம் முடிவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் 10:00 பக்கம் 329 அடுத்த பாகத்தில் காணலாம்.